ஒன்றிய அரசாங்கம் என்ன பண்றாங்க, மாநில அரசாங்கம் என்ன பண்றாங்கிற கேள்வி வந்து கடுமையா எழுது. அங்க இருக்கிற மணிப்பூரின் பாஜக எம்எல்ஏக்கள், மணிப்பூரின் பாஜக அரசை, மணிப்பூர் குறிப்பாக மணிப்பூர் முதலமைச்சரை இந்த வன்முறையில், இந்த கலவரத்தில் மணிப்பூர் முதலமைச்சர் ஒரு பங்காக இருக்கிறார் அப்படின்னு வெளிப்படையாகவே குற்றம் சாட்டுறதுக்கான ஒரு அதிர்ச்சியான தகவல் இருக்கு. அது மட்டும் இல்ல, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு மிஸ்பிளேஸ் பிரியாரிட்டிஸ் இருக்குது அப்படின்னு அவங்க ஓபனாவே சொல்றாங்க. மணிப்பூருடைய சட்டமன்ற உறுப்பினர்களை தொடர்ச்சியாக அப்பாயின்மெண்ட் கேட்டும் பிரதமர் சந்திக்க மறுக்கிறார் அப்படின்னு குற்றச்சாட்டி பாஜக எம்எல்ஏக்களை மணிப்பூர்ல வைக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த ஒரே ஒரு முறை மணிப்பூருக்கு வந்து உள்துறை அமைச்சர் அவர்கள் போயிருக்காங்க, ஆனா அவர் இரண்டு பகுதியிலும் பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கல. இதுவரைக்கும் மணிப்பூருக்கு ஆறுதல் சொல்வதற்கு சென்ற ஒரே தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மட்டும்தான். அன்னைக்கு நானும் கூட போயிருந்தேன்.